வெல்கம் டு கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள முதனை பகுதி. சுற்றிலும் முந்திரி காடுகள் மட்டும்தான். அந்த காட்டுக்குள் திகில் பரவியிருந்தது. போலீசார் ஒரு முதிய பெண்ணை அழைத்துச் சென்று கொண்டிருந்தனர். அவர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு குழந்தையை கொன்று புதைத்து விட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. 60 வயது இருக்கும் இந்த பாட்டியா கொலையாளி என போலீசாரே நம்ப மறுக்கும் தோற்றம். சிறிது நேரத்தில் போலீசார் அந்த இடத்தை கண்டுபிடித்தனர். எல்லோரிடத்திலும் பதற்றம் தொற்றியிருந்தது. ஆனால் எவ்வித பதற்றமும் இன்றி ஒருவித அலட்சிய பாவனையுடன் அந்த முதிய பெண் நின்றிருந்தார். சற்று நேரத்தில் குறிப்பிட்ட இடம் தோண்டப்பட்டது. குழிக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட குழந்தையின் உடல் அழுகிய நிலையில் இருந்தது. மருத்துவர்கள் பிரேத பரிசோதனைக்காக சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். எல்லோருடைய பார்வையும் அந்த முதிய பெண்ணின் மீதே இருந்தது. எதற்காக இந்த பிஞ்சு குழந்தையை கொன்றார்? பேரன் பேத்தியை எடுத்திருப்பாரே, அவர் எப்படி ஒரு குழந்தையை கொல்ல முடியும் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் உண்மை நம்ப முடியாத வகையில் இருக்கும் என்பதற்கு சாட்சியாக இருந்தார் அவர். இறந்து போன அந்த குழந்தையை அவர் காலால் எட்டி உதைத்து கொலை செய்திருந்தார். அது மட்டுமில்லாமல் குழந்தையின் பெற்றோரை வைத்தே புதைப்பதற்கு குழியை தோண்டியிருந்தார். எல்லாம் செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என நினைத்து அவர் மாட்டிக்கொண்டது கூட அவரது போதா காலம்தான். இல்லையென்றால் குழந்தையை கொன்றது கூட எவருக்கும் தெரியாமல் போயிருக்கக்கூடும். அந்த குழந்தையின் உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி முந்திரி தோப்புக்கு உரமாக மாறிப்போயிருப்பாள். யார் இந்த முதியவர்? குழந்தையை எதற்காக இவர் கொலை செய்ய வேண்டும்? இதற்கான பதில் இந்த குடும்பத்திடம் இருக்கிறது. கல்லுமேடு கிராமத்தைச் சேர்ந்த உத்தண்டி ராஜேஸ்வரி தம்பதி மகள்தான் கொலை செய்யப்பட்டவர். இத்தம்பதிக்கு 3 குழந்தைகள். 2வது குழந்தைதான் மீனா, சுட்டிப்பெண். ஆனால் அவள் பள்ளிக்கு செல்லவில்லை. அப்பா அம்மாவைப் போல கொத்தடிமையாக இருந்தாள். நெய்வேலி அடுத்துள்ள மேலக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கமலம். நிலபலன்கள், பண்ணை வீடு, கோழிப்பண்ணை என ஒரு மினி ஜமீன்தாராக வாழ்ந்து வருபவர். இவரது வீட்டிற்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் உத்தண்டி ராஜேஸ்வரி தம்பதியினர் வேலைக்கு வந்து சேர்ந்தனர். வரும்போதே வெற்று பேப்பரில் கையெழுத்து போட்டுவிட்டுதான் பணிக்கு சேர்ந்திருக்கின்றனர். கேட்டது எங்கள் அப்பா, இவங்க அப்பா உங்க அண்ணனை விட்டதோ நம்பியெல்லாம் விடக்கூடாது, நீ கையெழுத்து போடுங்கன்ட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க. வெள்ளை பேப்பரில் வாங்கினா நீங்கள் அடிமையாக நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கையெழுத்து, என்னென்ட்டு ஒரு கையெழுத்து, எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேரும் பிரியக்கூடாது, குத்தியாக இங்கே வேலை செய்யணும், வீட்டு வேலை, கொள்ளையாட்ட வேலை அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க. எத்தனை நாள் செய்யணும்னு சொன்னாங்க? முந்திரி தோப்பில் வேலை செய்வது, களை எடுப்பது, மாட்டுக்கு புல் அறுப்பது என அத்தனை வேலைகளையும் செய்து வந்தனர். கொல்லிக்காட்டில் மல்லாட்டை போட்டிருந்தாங்க இப்பத்துக்கு, அதில் களா வெட்டணும், பில்லு வேற முடிஞ்சு போச்சு, அதையும் பிடுங்க சொன்னாங்க. அப்புறமேட்டுக்கு மாட்டுக்கு பில்லு பிடிக்கிட்டு வர சொல்லுவாங்க எங்களை. பிடிக்கிட்டு வரலன்னு வேப்ப மரத்தில் போய் வேப்ப மரம் வெட்டிட்டு வர சொல்லுவாங்க. ஒரு கட்டு பெல்லமா தூக்கிட்டு ஒருவர் எங்கள் வீட்டுக்கார தூக்கி விடுவான். ஓய்வு என்பதே கிடையாது. அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பினால் இரவு 11 மணி வரையிலும் வேலை செய்து கொண்டே இருந்தனர். 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்ருவாங்க, சாணி மாட்டு வல்ல சொல்லுவாங்க. வீட்டில் தூங்கெல்லாம் விட மாட்டாங்க. 4 மணி ஆச்சு என்ன கோழி கூட்டுதுன்னா எழுப்பி விட்ருவாங்க. அந்த வேலை இந்த வேலை கிடக்கு, உங்களுக்கெல்லாம் என்ன தூக்கம் வருது, உங்களுக்கெல்லாம் விசனம் இல்லை, இது இல்லையா அது இல்லையான பேசுவாங்க. வேலையில் தாமதம் ஏற்பட்டாலும் அல்லது தவறு நிகழ்ந்தாலும் உடனடியாக அடி உதைதான் அதற்கு பதிலாக இருந்தது. கமலம் மட்டுமல்ல, அவரது மகள் அஞ்சலை, மகன் ஐயப்பன், அஞ்சலையின் ரகசிய காதலன் அருள்முருகன் என ஒரு கூட்டமே அவர்களை அடித்து உதைத்தது. புள்ளிகளும் அடிப்பாங்க, எங்களும் அடிப்பாங்க. அவன் மோவம் ஒருத்தவன், அவன் வந்து அவனும் அடிப்பான். அவனும் நல்ல எல்லா கொலை பண்ணவன் தான். இன்னும் கேஸ் இருக்கான் மேலே. அந்த பிள்ளை பண்ணுவார். ஒரு பொட்டப்பிள்ளை கூட நினைக்காத அடிப்பார் எங்கள் என்னெல்லாம் அடிப்பார். காலாலையும் உதைப்பான், தனியும் அடிப்பான், கையால் அடிப்பான், அவங்க அம்மாவும் அடிப்பாங்க. அதே போல் எங்கள் வீட்டுக்காரையும் அதே போல் உதைப்பார், அடிப்பார். இரக்கமற்ற இந்த கூட்டம்
உத்தண்டி ராஜேஸ்வரியின் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை என்பதுதான் இதில் கொடூரம். வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சுவர் கட்டி பெரிய கேட் போட்டு இருந்ததால் வீட்டிற்குள் நடைபெறும் எதுவும் வீட்டை விட்டு வெளியே தெரியாமல் போனது. சுற்றியில் காம்பவுண்டு, காம்பவுண்டு உள்ள தான் எது நடந்தாலும் சனங்களுக்கு தெரிஞ்சாலும் நீ போய் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஒருத்தவங்க கூட போய் நின்றுக்கிட்டு பேச முடியாது, அப்படியெல்லாம் தப்பான ஒருத்தெல்லாம் பேசுவாங்க. நம்ம வாழ்ந்து சேர்ந்த மாரி வார்த்தை வடிக்கிறியா போறியான்ட்டு நம்ம மூலம் நல்லா கேள்விலாம் கேட்கும். அதே போலாம் சித்திரவாலை பண்ணாங்க எங்களை. ஏன் இப்படி அடிக்கிறீர்கள் என கேட்டால் அதன்பின் விளைவுகள் மிக கொடூரமாக இருந்தன. புழுவை மிதித்து நசுக்குவது போல காலால் எட்டி உதைத்து விடுவார்களாம். கேட்க போனால் நீ இன்னும் பெரிய இதா, நீ பெரிய வாத்தியா, நீ பெரிய இதா, நீ வாழ்ந்த சேர்ந்த மாரி நீ என்கிட்ட எகுத்து பேசுறியா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. வழக்கமத்தால் அடிப்பாங்க, குச்சால் அடிப்பாங்க, என்னென்னு எனக்குதோ காலாலையும் ஓதிப்பாங்க, படுத்துக்கிறந்தாலும் அப்படியே மூஞ்சில் ஓதிப்பாங்க. இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு ஏன் இருக்க வேண்டும் என பலமுறை அவர்கள் தப்பிச் செல்ல முயற்சி செய்துள்ளனர். ஆனால் அப்போதெல்லாம் உன் குழந்தைகளை யார் படிக்க வைப்பார்கள், அவர்களை யார் திருமணம் செய்து கொடுப்பார்கள் என ஆசை வார்த்தை காட்டியுள்ளனர். இதனால் அத்தனை அடி உதைகளையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர். அவங்க வந்து ஏன்னா அந்த பொம்பளை பொல்லாதவங்க ராசிதி, அது கன்னியமனு பேசுவோம், அதுக்கு இதுக்கு பயந்துக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் உண்ண உணவு மட்டுமே அவர்களுக்கு கிடைத்து வந்தது. நாள் முழுவதும் வேலை, வாரம் முழுவதும் வேலை என எவ்வளவு வேலை செய்தாலும் 100 அல்லது 150 தான் கூலியாக கிடைத்தது. இது குறித்து யாரிடமாவது கூறும் முன்பே கமலமும் அவரை சார்ந்தவர்களும் வெளியில் சென்று என்ன பேசினாய் என அடித்து உதைத்துள்ளனர். மல்லாட்டை காஞ்சிருக்குள்ள மல்லாட்டை வந்து ஏன் இறக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு உத விட்டு மாடியிலேருந்து தள்ளி விட்டாங்க. அப்படியே இதில் பட்டு புறையில் போட்டுச்சு. தங்கள் மீது விழும் அடி உதை பிள்ளைகளின் உயிருக்கு ஆபத்தாக முடியும் என உத்தண்டி தம்பதியினர் ஒருபோதும் நினைக்கவில்லை. நினைக்காததும் நடப்பதும் தானே வாழ்க்கை. சம்பவத்தன்று ராஜேஸ்வரி தனது இளைய மகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருந்தார். கணவர் உத்தண்டியும் மற்ற 2 மகள்களும் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தனர். குறிப்பாக மீனாவுக்கு மாடியில் காய்ந்து கொண்டிருந்த வேர்க்கடலை எனப்படும் மல்லாட்டையை பறவைகளிடமிருந்து காக்கும் வேலை அளிக்கப்பட்டிருந்தது. 5 வயது குழந்தைக்கு அது மிகப்பெரிய பொறுப்புதான். பறவைகளை வேடிக்கை பார்க்கும் வயது அவளுக்கு. அப்போது எங்கிருந்தோ வந்த பறவை ஒன்று வேர்க்கடலையை குத்தி கொண்டிருந்தது. இதை பார்த்த மீனா கடலைகள் மீது ஏறி அதனை துரத்திவிட முயன்றிருக்கிறார். மீனா கடலை மீது ஓடவும் அதனை கமலம் பார்க்கவும் மிகச்சரியாக இருந்தது. கடலை மீது ஓடுவாயா என மீனாவை ஆத்திரம் தீர தாக்கத் தொடங்கியிருக்கிறார் கமலம். மீனாவை கமலம் அடித்தவுடன் அவள் வலி தாங்க முடியாமல் அழுதிருக்கிறாள். கல் நெஞ்சக்காரியாக இருந்த கமலத்திற்கு மீனாவின் அழுகை கடும் எரிச்சலை ஊட்டியது. இதையடுத்து வழக்கம் போல மீனாவை எட்டி உதைத்திருக்கிறார் கமலம். அந்த ஒரு உதையில் மாடிப்படிக்கட்டுகளில் விழுந்து உருண்டார் மீனா. சினிமாவில் வரும் காட்சி போல நிஜத்திலும் நடந்தது. தர்மாசத்திரிக்கு நான் போயிட்டு வந்தேன், பிள்ளைக்கு காயமா இருந்து நான் தூக்கிக்கிட்டு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததும் செத்து போச்சுன்னு எனக்கு வர வழியில் அவங்க மௌன் சொல்கிறான். நேராக கொல்லி கிட்டு வர்றாரு. சிறிது நேரத்திற்கெல்லாம் மீனா பரிதாபமாக உயிரிழந்து போனார். இதற்கு பின்னரும் கமலம் அடங்கவில்லை. இறந்தது அடிமை பிள்ளைதானே, அதனை எங்கேயாவது புதைத்து விட்டால் போதும் என நினைத்திருக்கிறார். உத்தண்டியிடமும் அதனை கூறியுள்ளார். எதுவும் பேசவில்லை. 2 வருட அடியில் கமலம் என்ன செய்தாலும் சரிதான் என்ற மனநிலைக்கு வந்திருந்தார் அந்த அப்பா. சம்பவம் எப்படி நடைபெற்றது என அவரிடம் கேட்டோம். அவரின் ஒவ்வொரு பதிலும் நம்மை பெரும் துயரத்தில் தள்ளியது. ஒரு குழந்தை வந்து காலை ஓச்சாங்க, அப்படி ஓதிச்சு அதிர்ச்சியில் வந்து கீழே வந்தது சத்தீச்சு. ஒரு மழைக்கு வந்து உந்தது, தண்ணி கொடுத்தோம், தண்ணி கொடுத்து நிற்கல. அது காய்ச்சல் ஆஸ்பத்திரி போனோம், காய்ச்சல் போகிற வழியில் செத்து போச்சு. அடி வாங்கி அடி வாங்கி எதிர்த்து பேசும் மன உறுதியை எப்போதும் இழந்திருந்தார் அவர். நாங்கள் எதுவும் கேட்கல சார், கேட்டாலும் இன்னும் பத்த புள்ளையா என்ன கேட்குறா போகிறா கேட்குறாங்க சார். உங்களை அடிச்சிருக்காங்களா? அடிச்சிருக்காங்க. எதுக்கு எப்போ அடிச்சிருக்காங்க? நாங்கள் வேலை செய்யலன்னு அடிப்பாங்க.
நீங்கள் எதுவும் எதிர்த்து கேட்க மாட்டீங்களா? எதிர்த்து கேட்க முடியும் சார். ஏன் மேட்ரி ஓட்டி அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. உங்களை மட்டுமா வீட்டில் இருக்க எல்லாருமே? வீட்டில் இருக்க எல்லாருக்கும், குழந்தைங்க. கமலம் முத்தண்டியை அடிப்பதை தாண்டி குழந்தைகளையும் அடிக்க தொடங்கிய போது அதனையும் இயல்பான ஒன்றாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கேட்கறது வாய்ப்பு இல்லை சார், அவங்க அடிக்கிறாங்க, நான் என்ன சார் கேட்கறது? சரி, உங்களை அடித்தா தாங்கிக்குவீங்க, உங்கள் மனைவி குழந்தைங்களை அடித்தா தாங்க முடியாது? கேட்கவும் மாட்டீங்க? கேட்க முடியாது. ஏன் கேம் கேட்கணும்னா பையன் சார் அடிப்பாங்க பிடிக்காங்கிறாங்க, என்ன செய்யறது? குழந்தைங்க என்னென்ன வேலைலாம் செய்யும்? வேலைட்டு வேலைட்ட செய்யும், கடைக்கு போவோம், சாணியாரலாம். மீனாவை கமலம் கொலை செய்த போது கூட அவர்களால் தட்டி கேட்க முடியவில்லை. பெற்ற தாய் தந்தை வேடிக்கை பார்க்கும் அளவுக்கு கமலம் கொடூரமாக நடந்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது நெஞ்சு பொறுக்கவே இல்லை. போறதுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பேசுறாங்க போக முடியாது, நட்டு ஊற்றி எங்கே போகிறேன் எங்கே வரேன்னாங்க. கேட்டுக்கு வெளியில் அண்ணன் போக முடியாது. போனால் மீறி போனால் நீண்டு போனால் அடிக்கிறாங்க, பேசுவாங்க, எங்கடா போகிறா வர. மீனா கொலை செய்யப்பட்டவுடன் அதனை மறைக்க கமலம் முயன்றிருக்கிறார். தனக்கு உதவியாக மகள் அஞ்சலை, மகன் ஐயப்பன், அஞ்சலையின் ரகசிய காதலன் அருள்முருகன் ஆகியோரை அழைத்திருக்கிறார். அனைவரும் சேர்ந்து மீனாவின் உடலை என்ன செய்யலாம் என திட்டமிட்ட போது ஏதாவது முந்திரி காட்டில் புதைத்து விடலாம் என முடிவு செய்துள்ளனர். இதையடுத்து மீனாவின் உடலை எடுத்துக்கொண்டு விருத்தகிரி குப்பம் அருகில் உள்ள முந்திரி காட்டிற்கு வந்துள்ளனர். அவர்களோடு மீனாவின் தாய் ராஜேஸ்வரியும் தந்தை உத்தண்டியும் சென்றிருக்கிறார்கள். ராஜேஸ்வரி யாரிடமாவது உதவி கேட்கலாம் என முயற்சி செய்திருக்கிறார். அவரின் முயற்சிகளையெல்லாம் கடுமையாக மிரட்டி தடுத்து விட்டனர். சனங்கள்கிட்ட போய் ஊருக்கு சனங்கிட்ட போய் சொல்லும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. இங்கே நான் விடுற, நீ எங்கே போகிற, அங்கே வா, இங்கே வான்னு. நான் ஒன்று கூட போகிறேங்க அப்படின்னு. ஒன்று கூட்டு வரேன் இருப்பேன்மா அப்படின்னு. என்ன நீ ஒன்று கூட போகிற, நீ ஒன்று கூட்டலாம் போகக்கூடாது, இங்கே வா அப்படின்னு. நான் மூணு டைமு போகிறேன், மூணு டைமும் கூப்பிட்றாங்க, பின்னாலேயே ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கேயும் நான் போய் சொல்லிவிடுவோம், எங்கே எதையும் நான் விசாரிச்சிருவேன், நான் சொல்கிறோன்னு அப்படின்ட்டாங்க. கடைசியில் மீனாவின் உடலை முந்திரித்தோப்பில் பள்ளம் தோண்டி புதைத்து விட்டனர். மீனா கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது குறித்து பெரும் வேதனையில் இருந்த ராஜேஸ்வரி 2 நாட்கள் கழித்து தெர்மல் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்திருக்கிறார். நான் ஓடி ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டேன். சொன்னதும் பஷான்லேருந்து ஒரு வந்து வாங்கி எனக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுங்கள், என் பிள்ளை செத்து போச்சுங்க அப்படின்னு சொன்னால் நான் ஓடி சொல்கிறேன். ஓடி சொன்னது எழுதி நான் சொல்ல எழுதிக்கிட்டாங்க. எழுதுனா எங்கம்மா போச்சாங்கன்னு கேட்டாங்க என்ன. சரி, இதே போல் முதன் கோயிலில் போச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன வந்து காட்டுமான்னு 7:30 காட்டுறாங்க. 7:30 முடிஞ்சு சரிவாமா 4 மணிக்கு வந்து நோண்டி எடுத்துக்கொண்டுட்டு 4 மணிக்கு டாக்டர்கிட்ட எல்லாருமே சேர்ந்து எல்லாம் போய் பந்தல் போட்டு அவத்தை எழுத்துமான்னு சொல்லி வேப்ப மரத்தில் அடியில் சுற்றியில் முந்திரி தோப்பு அது உள்ளே குழி நோண்டி அதில் போச்சுருக்காங்கம்மா அப்படின்னு. மீனா கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது குறித்து பெரும் வேதனையில் இருந்த ராஜேஸ்வரி 2 நாட்கள் கழித்து தெர்மல் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்து போலீசார் மீனாவின் உடலை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். அதை ஏற்றி போகும்போது நாங்கள் பொம்பளை யாருமே உடல ஓடி இழுத்து போட்டு அடிக்கிறதுக்கு ஓடணும். மூணு சாங்க எல்லாம் அவங்கள இந்த கொள்ளைக்காரங்களை உடலில் போலீஸ்காரங்க. இச்சம்பவத்தில் கமலம், அவரது மகள் அஞ்சலை, அஞ்சலையின் ரகசிய காதலன் அருள்முருகன் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஒரு குழந்தையை கொன்று அந்த குழந்தையின் பெற்றோர் கண்முன்பே புதைக்கும் கொடூரம் எங்கு நிகழும்? அமெரிக்காவில் கருப்பு இனத்தவர் பட்ட துயரத்தைப் போல இருக்கிறது உத்தண்டி ராஜேஸ்வரி தம்பதியின் வாழ்க்கை. அமெரிக்க எழுத்தாளர் அலெக்ஸ் ஹேலி என்பவர் கருப்பின இளைஞர் ஒருவர் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டார் என்பதை 7 தலைமுறைகள் என்ற நாவலில் பெரும் வேதனையோடு பதிவு செய்திருப்பார். அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இருக்கிறது இவர்களின் வாழ்க்கை. தன் குழந்தையை இறந்து சாகடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அது வெளியில் சொல்லவோ வெளியில் தெரியப்படுத்தவோ தெரியாமல் போலீஸு கூட இன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அவர்களுக்கு அறிவோ ஒரு பக்குவமோ மனமோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் பயந்து போயிருந்த ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் முகத்தில் நான் பார்த்தேன். இருவரும் பயந்து என்ன செய்வாங்களோ, நமக்கும் என்ன ஏற்படுமோன்ற பயத்தில் அவங்க இருக்கிறாங்க. ராஜேஸ்வரி நம்மிடம் பேச தொடங்கிய போதெல்லாம் கைகளை கட்டிக்கொள்கிறார். அவரது கணவர் உத்தண்டியோ அச்சத்தில் நடுங்கியபடிதான் எப்போதும் நடக்கிறார்.
இச்சம்பவத்திற்கு பிறகு உத்தண்டி குடும்பத்தினர் நெய்வேலியில் உள்ள ஒரு காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். காவலர்கள் கொண்டாந்து விடும்போது அவங்க ரொம்ப பயந்து போய் வந்தாங்க. பாதிக்கப்பட்டு விரண்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற ஒரு பயத்தில் இந்த இல்லத்துக்கு வந்தாங்க. இப்போது அவங்களுக்கு வந்த உடனே ஒரு ரிலீஃப் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய குடும்ப மனப்பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் விலக்கி ஒரு புதிய வாழ்க்கைக்கு வந்தது போல அவர்கள் உணர்கின்றார்கள். அவர்களை நாம் சந்தித்து உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது படிக்க வச்சா போதும், படிக்க வச்சா துணிமணி எடுத்து கொடுத்தா போதும், அதே போல் வசதி செஞ்சு கொடுத்தா போதும். உங்களுக்கு வேலை, உங்கள் ஹஸ்பண்டு, அது மாதிரி என்னென்ன தேவை? உங்கள் இனிமேல் நான் என் குடும்பத்தோடு வாங்கணும்னா இது இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னென்ன விஷயங்களும் உங்களுக்கு தேவைப்படுது? வேலை அப்படியே விட்ட வேலை செய்வோம். இப்படிப்பட்ட குடும்பத்தினரை கொடுமைப்படுத்திய அந்த கமலத்தை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் சந்திப்போம். இது கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.